தமிழ் இனிப்புகள் இந்த தீபாவளியை பாலில் செய்த தமிழ் இனிப்புகளுடன் கொண்டாடுங்கள். 10 days of grand europe trip easy emi of rupees 25000 only with gt holiday இந்த ஜிபி முத்த பார்த்தாலே சமய காண்டாகுது எல்லா சைடுலயும் நல்லா நடிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்சனை காட்டி தனலட்சுமி ஜிபி முத்த அண்ணன் மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் பிக் பாஸ் சீசன் 6ல எல்லாராலையும் அப்படி அனனுவா ரசிக்கப்படுறவர் தான் ஜிபி முத்து ஸ்டார்டிங்ல வந்தோடனே காமெடி மட்டும் தான் பண்ணாரு ஆனா போக போக பாத்தீங்கன்னா கேமுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாரு டாஸ்க்ல வின் பண்ணிட்டாரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஓஹோ இவரும் பெரிய டஃபான கண்டஸ்டண்டா இருப்பாரு போல அப்படின்னு எல்லாரையும் யோசிக்க வச்சிட்டாரு இப்ப என்னன்னா தனலட்சுமிக்கு கடந்த ரெண்டு நாளா ரெண்டு மூணு பேர் கூட சண்டை முதல்ல சிவன் கணேஷ் கூட சண்டை அதுக்கப்புறமா மகேஸ்வரி கூட இப்ப ஜிபி முத்து அண்ணன் கூட ஜிபி முத்து கூட என்ன சண்டை அப்படின்னா அவங்க மகேஸ்வரி கூட சண்டை போடும் போது சாம்பாருக்காக தான் சண்டையை போட்டிருப்பாங்க என்ன இது ஒரே சாம்பாரா இருக்கு வேற வைக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சண்டை அப்பதான் மாறி மாறி லூசு லூசுன்னு சொல்லுவாங்க இப்ப அந்த இடத்துல ஜிபி முத்தண்ணா வருவாரு வந்து சாம்பார்னா நீங்க முருங்கைக்காய் போடணும்ல அப்பதானப்பா டேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசுவாரு அதை பார்த்த உடனே தனலட்சுமிக்கு கொஞ்சம் ஹேட் ஆயிடுச்சு போல நேரா வந்து ஒரு கேமராவை பார்த்து அப்படியே சொல்லிட்டாங்க ஜிபி முத்த பார்த்தா எனக்கு ரொம்ப காண்டாகுது நல்ல ஒரு மாதிரியே பல விஷயங்களை பண்றாரு ஆனா நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆக்ஷன் போட்டு காட்டுறாங்க இந்த வீடியோவை நீங்க இன்னைக்கு வந்த தேர்ட் ப்ரோமோல பாக்கலாம் இந்த மாதிரி ஒரு சைடு போனா கூட அந்த ப்ரோமோல அவருக்கு ஃபேவரட்டான டைலாக் கொண்டிருக்குல்ல ஏ செத்த போயில நார போயிலன்னு அதே சொல்லியிருக்காரு ஏற்கனவே கமல்சர் போகும்போது அந்த வார்த்தைலாம் கொண்டாடுங்கள் 10 days of grand europe trip easy emi of rupees 25000 only with gt holiday